செங்கதி செய்திகளுக்காக மோகனா அருணாச்சலம். மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கூட்டணி கட்சி சார்பில் கையில் கருப்பு கொடி ஏந்தி 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் மக்கள் ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருப்பு கொடி ஏந்தி 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மருதூர் கடுத்தெருவில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து திமுக வர்த்தக அணியைச் சேர்ந்த உதயம் முருகையன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தசாமி, தற்போதைய திமுக ஒன்றிய கவுன்சிலர் செல்லமுத்து எழிலரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி, மாவட்ட குழு கோவை சுப்பிரமணியன், ஒன்றிய குழு பன்னீர்செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சிவகுரு பாண்டியன், சகட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி பாலகுரு, வண்டுவஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி குமார் ஆகியோர் தகட்டூர், மருதூர், மேதாரண்யம் போன்ற பகுதிகளில் உள்ள 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் திமுகவை சேர்ந்த டெல்டா ராஜேந்திரன், சுப்பிரமணியன், மகாகுமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் வேணு, மாவட்ட குழு ராஜா, செல்லையன், அலெக்சாண்டர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், விசிக கண்ணன் போன்றோரும் 200 மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.